ஆப்பிள் விழுந்ததை பார்த்துட்டு நியூட்டன் ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற சொன்னது சரியாக தப்பான்னு விஷயம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஈர்ப்பு விசை அப்படின்னு சொன்ன பொழுது உடனே நிறைய பேர் யாருக்கும் அதனுடைய பலன் அன்னைக்கு தெரியலை. இன்னைக்கு மனிதன் கண்டம் விட்டு கண்டம் பாயிறான், செவ்வாய்க்கோ நிலவுக்கோ போகிறா அப்படின்னா அதற்கு காரணமாக இருந்தது அந்த விசை தான். அந்த விசையை பற்றி சரியான புரிதல் தான் பின்னால் வந்துச்சு. விசை இருப்பதுன்னு சொன்னது முதல் அறிவியல். அப்புறம் அதை பற்றி அடுத்த கட்ட புரிதல்கள் வெவ்வேறு களங்களில் வரும் பொழுது தான் அதற்கான தொழில்நுட்பம் உருவாச்சு. விமானத்தில் பறக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அது அதுக்கான அறிவியல் பின்புல தெரிஞ்ச பொழுது இன்றைக்கி சாதாரணமாக மனிதன் பறக்க முடியுது. இப்போ நான் பேசுகிறத வந்து இன்றைக்கி பதிவு செய்யப்படுது. ஒரு காலத்தில் அது மாதிரி முடியாத மாதிரி இருந்துச்சு, நேருக்கு நேரம் தான் பார்க்க முடியும்னு இருந்துச்சு. ஆனால் பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒருத்தர் சொன்னாங்க. அதை வந்து போகும்பொழுது இப்போ எல்லாருக்கும் பதிவு முடியுது. ஆக சில சமயம் அறிவியல் தொழில்நுட்பங்கள் உடனே வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அதை நோக்கி நாம் பலதும் பண்ணும் பொழுது அதற்கான பலன்கள் சரியாக வரும்னு நினைக்கிறேன். நான் போட்டிருக்க கண்ணாடியே இப்போ வந்து எல்லா மனிதர்களும் நிறைய மனிதர்களுக்கு இருக்குது இப்போ. ஆனால் ஒரு காலத்தில் வந்து அது மாதிரி இல்லை. ஏன்னா அதை எப்படி பெருசு பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது அறிவியல். அதை வந்து எப்படி நடைமுறையில் கொண்டு வரணுங்கிறது பின்னால் கொண்டு வந்துச்சு. இப்போது அறிவியல் ஒன்று தொழில்நுட்பம். ஆக அறிவியல் என்னன்னு சொல்லுது, தொழில்நுட்பம் அதை சாத்தியமாக்குது. அறிவியல் ஆரம்பம், தொழில்நுட்பம் அதனுடைய தொடர்ச்சி, அதனோட நீட்சி அப்படிம்பாங்க. அந்த வகையில் அறிவியலை தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி தொழில்நுட்பமாக மாற்றணும் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக வரும்.